வணக்கம் நீங்கள் பார்த்து கேட்குற இந்த முக்கிய கமிட்டி, நாங்கள் ஹோஸ்ட் டெட்பூல் படத்தோட பிரேக் டவுன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன் ஆல்ரெடி சேனலே போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் ஆஃப் பிரேக் டவுன். இன்னும் படம் பார்க்காதவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டெட்பூல் 3 நெருங்கிட்டு இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு இந்த பிரேக் டவுன் ஆரம்பிச்சலாம். ஆப்வியஸ் ஏகப்பட்ட ஸ்பாயிலர்ஸ் இருக்க போது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போதைக்கு நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த பக்கம் நம்ம ரசலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த கான்வாயை நிறுத்தி உள்ள இருக்க ரசல கேபிள் கிட்டன் காப்பாற்றுறதுக்காக எக்ஸ்போஸ் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எக்ஸ்போஸுங்கிற பேரே இந்த பக்கம் எல்லாருமே ஸ்கை டைவ் பண்ணுற அந்த பிளேனில் தான் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் கன்ஃபார்மே பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ்மென்னுங்கிறது ரொம்பவே ஜென்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இந்த டீமில் ஃபீமேலும் இருக்க அந்த காத்தினால நம்ம எக்ஸ்மென் கிடையாது, எக்ஸ்போஸ்ன்னு சொல்லி அந்த பேரை மாற்றிக்கிறாரு. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வெறிக்கொண்டு ரெடி ஆகிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம பீட்டர் மட்டும் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருப்பாரு. செல்லா புள்ள சார் இந்த பீட்டர் இருக்கிற மாதிரி ஃபைனலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு ஸ்கை டைவ் பண்ணுவாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எக்ஸுங்கிற ஒரு ஃபார்மேஷன் தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க பறக்கும்போது கூட எக்ஸ்மேனாக தான் இருக்காங்க பார்த்தீங்களா. எக்ஸ் ஃபோர்ஸ். இந்த இடத்துல எல்லாருமே அந்த பேராசூட்டை விரிக்க காற்று எது திசையில் அடிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியா நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைன் போர்டில் மாட்டிப்பாரு. அந்த சைன் போர்ட் கீழே நீங்கள் பாருங்கள், பப்பட் ஷோன்னு எழுதப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பப்பட்ஸாக கயிறு கட்டி தான் விளையாட இருப்பாங்க. ஸோ அதை தான் லைட்டாக எனக்கு வந்து டீஸ் பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக செத்துட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பஸ்ஸில் மோதி சவார், அது தோணுது ஷேட்டர் ஸ்டார். ஒரு ஹெலிகாப்டரில் மாட்டி சட்னி ஆவார். அவருடைய பிளட் வந்து கிரீன் கலரில் இருக்கும், காரணம் அவர் ஒரு ஏலியன். அதே மாதிரி அந்த ஹெலிகாப்டரில் ஒரு ரிப்போர்ட்டர் தான் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர் வேறு யார் உள்ளங்க? ஐரின் மெரிவெதர். இதுக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஃபிஸ்ட் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் அடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத ஓப்பனாகவே ரிப்போர்ட் பண்ண அந்த ரிப்போர்ட்டர் தான் இப்போதைக்கு ஹெலிகாப்டரில் ஏறி கிளம்பலான்னு பார்த்துருக்காங்க. பட் அதை தடுக்கிற மாதிரி இந்த பக்கம் ஷேட்டர் ஸ்டார் உள்ள போது அவரை தன்னைத்தானே கொண்டுகிட்டார். அதை தொடர்ந்து வேனிஷர். ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக நம்ம பிராட் பிட் வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு கேமியோ கொடுத்துருப்பாரு. எஸ் பிராட் பிட். இந்த சீக்வன்ஸுக்காக பிராட் பிட் எவ்வளோ தெரியுமா சம்பளம் வாங்கியிருக்காரு? ஒரே ஒரு காஃபி. ரயன் ரெனால்ட்ஸோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் இந்த பக்கம் பிராட் பிட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த ஒரு கேமியோ பண்ணி கொடுத்ததான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே படத்தில் பிராட் பிட் அண்ட் மேட் டேமன் ரெண்டு பேருமே கேமியோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஜைட் கேஸ்ட் கரெக்டாக அந்த உச்சி பொருட்களை போய் மாட்டி செத்துடுவார். ஸோ அவருடைய வாயிலிருந்து வந்து அந்த வாமிட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டருமே கொண்டுரும். இப்போ ஃபைனலாக இருக்குது டாமினோ. டாமினோக்கு தான் லக் இருக்கே. ஸோ டாமினோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கிடுவான். அவள் இறங்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்கை நோட் பண்ணி பாருங்க. நம்ம ஸ்டான்லிக்கான ஒரு சின்ன பெயிண்டிங் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஆக்சுவலாக ஸ்டான்லி ஒரு கேமியை கொடுக்க வேண்டியது. பட் இந்த சமயத்தில் ஸ்டான்லியோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. தலைமை பெட்ரஸ்ட்ல இருந்திருக்காப்ல. ஸோ அதனால அவரை கூட்டு வந்து கேமியோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஜஸ்ட் அவருடைய ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியாக கேமியோ கொடுக்க வச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒன்ஸ் அப்பான் அ டெட்பூல், அதாவது இதே படத்தை வந்து பார்த்தீங்கன்னா PG-13 வெர்ஷன்ல ரிலீஸ் பண்ணாங்களே, அந்த சமயத்தில் நம்ம ஸ்டான்லி இறந்திருப்பாரு. ஸோ அதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அந்த மியூரலில் இருக்க அந்த ஸ்டான்லி கேமியோவுக்கு ஒன்ஸ் அப்பான் அ டெட்பூல் அந்த படத்தில் RIP-ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஸ்டான்லிக்கான ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்னு அதை எடுத்துக்கலாங்க. ஒரு குட்டி கேமியோ மாதிரி ஒரு ஈஸியாக மாதிரி கடந்து போயிடும். நெக்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது மறக்காமல் நோட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன, டாமினோட அந்த பயங்கரமான லக்கு காரணமாக எப்படியோ அவன் அந்த மொத்த கான்வாயோட மிக முக்கியமான ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கண்ட்ரோல் பண்ணிடுவான். என்னடா லக்கெலாம் ஒரு பவராக கொடுத்துருக்கான், இதை எந்த காமிக் ஆர்டிஸ்ட் எழுதுனான்னு தெரியல, கண்டிப்பாக அவனுக்கு கால் வரைய தெரியாது அப்படிங்கிற மாதிரி டெட்பூல் கலாச்சிருப்பாரு. டெட்பூல் டாமினோ இவங்க எல்லாருமே ராப் லைஃபில் தான் உருவாக்கியிருப்பாரு. அண்ட் ராப் லைஃபில்டால கால் வரைய முடியாதுங்க, அந்த ஃபீட் வந்து வரைய முடியாது. ஸோ டெட்பூல் தன்னுடைய கிரியேட்டரே கலாச்சிருக்காரு. பத்தாவது கோரிக்கை இன்னும் பயங்கரமாக கலாய்க்கிற விதமாக டெட்பூல் 3 அந்த அஃபிஷியல் டைலரில் நீங்கள் எடுத்து பாருங்க. பின்னாடி லைஃபில்ட் ஜஸ்ட் ஃபீட்னு சொல்லி ஒரு கடையே இருக்கு. கால் வரைய தெரியாதது ஒரு குத்தமாடா, உன்னை உருவாக்கியிருக்கேன் அது பத்தாதா, இதுக்காக கலாய்க்கிறதா? இந்த சமயத்தில் தான் கரெக்டாக நம்ம கேபிள் உள்ளே பூந்து ரசலை கொலை பண்ண பிளான் பண்ணுவாப்பில். அந்த ட்ரக்குக்குள்ளே வந்து ரசலோட ஒவ்வொரு பாடம் வந்து தேடிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு அவர் தள்ளி வர அந்த பிரிசனர் யாருன்னு தெரியுதா? நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் டேவிட் லீச். KS ரவிக்குமார் ஸ்டைலில் இந்த பக்கம் டேவிட் லீச்சுமே ஒரு குட்டி கேமியை கொடுத்துருக்காரு. ரசலை நெருங்கி போனால் நம்ம கேபிளில் பார்த்த டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிம் ஜான் கானர் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அதாவது ரசலை ஜான் கானராக கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெர்மினேட்டர் படத்தில் ஜான் கானரை கொள்றதுக்கு டெர்மினேட்டர் ஃபியூச்சர்லேருந்து வந்துருப்பாப்பிலால அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கேபிளுமே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டெட்பூல் வர்சஸ் கேபிளுக்கிற பயங்கரமான ஃபைட் டப் ஸ்டெப்போட கிக் ஆஃப் ஆயிருக்கும். இந்த இடத்துல டெட்பூல் கேபிளை பார்த்து உன்னால் முடிச்ச நான் அடிச்சு படுற ஒன் நைட் வில்லி அப்படிங்கிற மாதிரி உடையலாக சொல்லியிருப்பாரு. நம்ம ஜாஷ் பிராலின் ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் இன்ட்ரடியூஸ் ஆன கூனிஸ் படத்தில் ஒன் நைட் வில்லின்னு சொல்லி ஒரு பைரேட் இருப்பாப்பில். ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம கேபிளோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல டெட்பூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புல்லட்டை ரெண்டாக உடைப்பார்ல, அது ஆக்சுவலாக நம்ம டெட்பூலோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ். எக்ஸ்மென் வுல்வரின் ஆரிஜின்ஸில் பவர் இல்லாத டெட்பூல் வேட் வில்சன் இந்த மாதிரி புல்லட்டை பிரிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ். பட் அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் நம்ம வேடுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் இல்லாத அந்த சமயத்தில் எல்லா புல்லட்ஸையும் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டுப்பாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம வேடுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப சோம்பேறி ஆகிட்டார் போல். கடைசியில் போக போக எந்த ஒரு புல்லட்டுமே அவர் டிஃப்ளெக்டே பண்ணலை. ரத்தம் தெரியுது, தெரியுதா? ரொம்ப வேகமாக சொல்கிறா டானி அப்படின்னு சொல்லி கேபிள் அவர் தடுத்துட்டு இருக்க அதே சமயத்தில் ரசல் எப்படி அவருடைய பாட்லேருந்து வெளில வந்து இந்த பக்கம் நம்ம ஜகர்நட்டை வெளிவிட்டுறாரு. ஸோ ஜகர்நட் ஓங்கி குத்த மொத்த ட்ரக்குமே அந்தர்பல்ட்டி அடிக்குது. ஸோ அதில் நம்ம டாமினோ மட்டும் ஒரு பாண்டா பொம்மைக்கு பக்கத்தில் போய் விழுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காமிக்கில் நீங்கள் டாமினோவை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் ஒரு பாண்டா கலரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த பக்கம் பாண்டா வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது.
இந்த பக்கம் ஜகநாத் வெளிவந்ததை பார்த்த உடனே நம்ம டெட்பூலுக்கு ஒரே குஷி. இந்த சந்தோஷத்தில் கையை ஓரில் காலில் ஓரில் தெரிஞ்சிருந்தா ஒயிட் பேண்ட்டை போட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவார். ரத்தம் வரக்கூடாதுன்னு தெரியறதுக்காக ரெட் ஷர்ட் போட்டிருக்காரு. ஓகே, எதுக்கு ஒயிட் பேண்ட்டு? உங்களுக்கு தெரிஞ்சா கீழே காம போடுங்க. அதே மாதிரி ஜகநாத் இந்த பக்கம் நம்ம டெட்பூலை நோக்கி வர வர டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அன்கானி எக்ஸ்மேன் 183, எக்ஸ்மேன் அன்லிமிட்டட், தோர் வர்சஸ் ஜகர்நாட்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட காமிக்ஸ் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவார். அதில் உண்மையாகவே அன்கானி எக்ஸ்மேனில் இந்த பக்கம் நம்ம ஜகர்நாட் வர்சஸ் கொலோசஸ்ங்கிற ஒரு ஃபைட்டே நடந்திருக்கும். இந்த படத்தில் வர அந்த எண்டிங்கை இந்த ஒரு லைன் மூலியமாகவே நம்ம டெட்பூல் டீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பக்கத்தில் வர வர உன்னுடைய ஹெல்மெட்டில் என் முகம் தெரிகிறது நினச்சேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். ஆக்சுவலாக காமிக்கில் இது ரொம்ப சகஜமான ஒரு ஆர்ட் ஒர்க் தான். லைக் ஜகர்நாட் ஒரு காமிக்கில் இருந்தாருன்னா அவருடைய ஹெல்மெட்டில் ஆப்போனன்ட் வந்து முகம் தெரிகிற மாதிரி அந்த ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் டயக்ராமே பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இந்த பக்கம் டெட்பூல் ஓப்பனாகவே கலாச்சிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல கோவத்தோடு வந்து நம்ம ஜகர்நாட் டெட்பூலில் ரெண்டாக பிச்சுட்டு போயிடுவார். இதை எதிர்பார்க்காத நம்ம டெட்பூலுக்கு, ஐயோ என் கால் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கத்த. அந்த பக்கம் ரசல், இனிமே நான் உனக்கு நண்பர் இல்லடா, ஜகர்நாத் தான் எனக்கு நண்பன் வட்டா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஓடிடுவார். ஸோ ஜகநாத் கூட ஒன்றா சேர்ந்து எஸ்எக்ஸ் கார்பரேஷனை கம்ப்ளீட்டாக ஒழிக்கிறது தான் ரசலோட பிளானே. இப்போதைக்கு எப்படியோ நம்ம டெட்பூல் அவர் கால் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரசலை தடுக்க போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் நம்ம டெட்பூல் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பாருங்க, இதே நம்ம ஜார்ஜ் பர்லின் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த கூனிஸ் படத்தில் சங்குங்கிற ஒருத்தர் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, அதற்கான ரெஃபரன்ஸ். ஸோ கூனிஸை திரும்ப திரும்ப ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீசல் டொப்பேந்தர் ரெண்டு பேருமே அந்த பக்கம் நம்ம டெட்பூலை பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. ஜட்டி போடாமல் என்னடா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ராபினவும் வந்து ஷாக் ஆவாங்க. பட் அதை பார்த்து கிடையாது, நம்ம டெட்பூலோட முகத்தை பார்த்து. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கிட்ட கேட்க, ஷட் அப் பிளாக் பிளாக் விடோ அப்படிங்கிற மாதிரி டயலாக் வந்து பார்த்து சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம டாமினோவை பிளாக் விடோட கம்பேர் பண்றாங்க. பிளாக் விடோ மாதிரி இந்த பக்கம் நம்ம டாமினோவும் ஒரு லெதர் பிளாக் சூட் தான் போட்டு பார்ப்பலாம். ஸோ இருக்கலாம், சொல்ல முடியாது. ரெட் ரூமால இந்த பக்கம் டாமினோவும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அளந்து உள்ளலாம், வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல தான் நம்ம கேபிள் டெட்பூலோட ஹெல்ப் தேடி வந்திருப்பாரு. ஏன்னா தனியால இந்த பக்கம் கேபிளால ஜகர்நாத்தை தடுக்கவே முடியாது. நான் ஃபியூச்சர்ல இருந்து இங்க வந்ததுக்கான காரணம் என்னுடைய ஃபேமிலியை காப்பாத்து தான். ரசல் ஃபியூச்சர்ல என் ஃபேமிலியை அழிச்சிருவான், அதனால இப்போதைக்கு அவனை நான் கொண்டுட்டு என் ஃபேமிலியை காப்பாத்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் என் நிலைமையில இருந்தா அதுதான் பண்ணுவேன், உன் கேர்ள் ஃபிரெண்ட கொண்டவங்களா கண்டிப்பா நீ பாஸ்ட்ல போய் கொள்ள மாட்டியா அப்படின்னு சொல்லி கேப்பாரு. அதுக்கு நம்ம டெட்பூல் பார்த்தீங்கன்னா 100% உண்மை சொல்லிட்டு அப்புறம் இந்த பக்கம் ஒரு குழந்தைய நான் கத்துக்க கொள்ள மாட்டேன், அவனுக்கு திருந்த ஒரு சான்ஸ் கொடுப்பேன், எனக்கு ஒரு 30 seconds கொடு, அவனை நான் திருத்திடுறேன், அதுக்கப்புறம் முடியலனா நீ அவனை கொண்டுக்க அப்படிங்கிற மாதிரி டெட்பூல் அண்ட் கேபிள் இப்போதைக்கு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்க. ஐ மீன் லிட்டரலாக ஒரு டீம் அப் நடக்குது. ஸோ இப்போதைக்கும் இவங்களால தனியால் போய் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இந்த ஜகநாட்டை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மிகப்பெரிய மசில் ஹெல்ப் வந்து தேடி ஆப்வியஸாக எக்ஸ்பென்ஷனில் இருக்க நம்ம கொலோசிஸ் ஹெல்ப் கூப்பிட போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம டெட்பூல் போட்டிருக்க அந்த சூட்டை நோட் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜகநாட் டெட்பூலில் ரெண்டாக பிச்சு போட்டிருப்பாரு, அந்த சூட்டுமே ரெண்டாக கிழிஞ்சு இருக்கும். அதே சூட்டை இந்த பக்கம் டக்டே போட்டு ஒட்டிட்டு வந்திருக்காருங்க மனுஷன். நல்ல ஒரு அமைதியான கண்டினியூட்டியில். பட் கொலோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி எத்தனை தடவை நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கறது, நான் உங்ககிட்ட ஏமாந்து போகிறது, இனிமேல் நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், போய் சாவலை அப்படிங்கிற மாதிரி சாப விட்டுருவாருங்க. வேறு என்ன பண்ணுறது, தனியால் போய் சண்டை போட்டால் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இந்த பக்கம் நம்ம டெட்பூல் கேபிளோட ஒன்றா சேர்ந்து எஸ்எக்ஸ் கார்பரேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல உனக்கு வெறும் 30 seconds தாடா தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேபிள் சொல்ல, டெட்பூல் ஷட் அப் தானோஸ் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஜார்ஜ் பிராலின் கலாய்ச்சிருப்பாரு. ஏன்னா ஜார்ஜ் பிராலின் எம்சியூக்குள்ளே தானோஸ் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார்ல. ஸோ விச் மீன்ஸ் டெட்பூலுக்கு எம்சியூ எக்ஸிஸ்ட் ஆகிறது தெரியுதா, தானோஸ்னு ஓப்பனாகவே சொல்கிறாரு. ரசல் அந்த பக்கம் ஹெட் மாஸ்டர் தேடி போக, இந்த பக்கம் ஜகநாத் வர்சஸ் இந்த டெட்பூல் டீமுங்கிற ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ஆஃப் ஆகுது. கூடவே தொப்பேந்திரம் ஓடி வந்திருப்பாரு. ஜகநாட் அந்த சைஸை பார்த்தோன்னே ரிட்டர்ன் ஓடிடுவார். இந்த இடத்துல மூணு பேராலையுமே ஆக்சுவலாக ஜகநாட்டை சமாளிச்சிருக்க முடியாது. நம்ம டெட்பூல் ஜகநாத் மண்டமலை ஏறி சன் இஸ் கெட்டிங் ரியல் லோங்கிற மாதிரி டைலாக சொல்லியிருப்பாங்க. அகெயின் இன்னொரு எம்சியூ ரெஃபரன்ஸ், நம்ம பிளாக் விடோ ஆக்சுவலாக அந்த ஹல்க் காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் டைலாக் சொல்லியிருப்பாங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ். பட் எப்படி அவருக்கு தெரியும் அதான கேள்விக்குறியா இருக்கு. பட் அந்த இடத்துல நம்ம ஜகநாத் பார்த்தீங்கன்னா டெட்பூலை அடிச்சு போலக்க கீழே விழுந்து நம்ம டெட்பூலை காப்பாற்றுறதுக்காக கொலோசஸ் வந்திருப்பாரு. டெட்பூலோட மண்டையில் ஒரு ஆரோ சுருகி இருக்கும். இதே மாதிரி தான் இந்த டெட்பூல் ஒன்னோட ஃபைனல் ஃபைட் அப்பவும் நம்ம டெட்பூலோட மண்டையில் ஒரு கத்தி சுருகி இருக்கும். அந்த சமயத்தில் டெட்பூல் டெட்பூலாகவே இருக்க மாட்டாருங்க, லைக் ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுவார். அந்த கத்தியை எடுக்கிற வரைக்கும் நம்ம டெட்பூல் ஒரு கனவு உலகத்தில் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதுவுமே ஒரு டெட்பூல் வீக்னஸ்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கொலோசஸ்க்கு ஒன்று செஞ்சு கூட போவார். வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து அந்த பாட்டு எனக்கு மட்டும் தான் கேட்குது, வானவில்லன்பரே இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கொலோசஸ் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம டெட்பூல சுய நினைவுக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஃபைட்டை தொடருவாங்க. இந்த இடத்துல நம்ம கொலோசஸ் வெர்சஸ் ஜகர்நாட்டுங்கிற ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்திருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஃபைட்டு. கம்ப்ளீட் சிஜி தான் ஆனால் பயங்கரமான ஃபைட். இந்த இடத்துல நம்ம ஜகர்நாட்டுக்கு யார் வாய்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கிரெடிட்ஸ்லேயே போட்டிருப்பாங்க ஜகநாட் ஆஸ் ஹிம்செல்ஃப்னு சொல்லி, ஆஸ் ஹிம்செல்ஃப். அப்போ நிஜமாலே ஜகநாட் வந்து வாய்ஸ் அவர் கொடுத்தாரா நீங்கள் சந்தேகப்படுத்தவில்ல. IMDb ஆப்வியஸாக நம்ம ஜகநாட்டுக்கு ரயன் ரெனால்ட்ஸ் தான் வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்படி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் டொர்மாமோவுக்கு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக நடித்த பெனடிக்ட் கம்பர்பேட்ச் வாய்ஸ் அவர் கொடுத்தாரோ, அதேமாதிரி தான் இந்த படத்தில் ஜகநாட்டுக்குன்னு வாய்ஸ் அவர் கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்டர் உள்ளே கூட்டிகிட்டு வராமல் அதே நானே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரயன் ரெனால்ட்ஸை பேட்மேன் மாதிரி கணீரான வாய்ஸில் ஜகநாட்டுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பாரு. மோஷன் கேப்சரும் ஜகநாட்டுக்கு அவர் தான் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன்.
ஒரு படத்தை ஹிட்டாக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா. அந்த இடத்துல நம்ம இயக்கிய நேகா சனிக் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம் ஜெகநாத் உடம்புல கரண்ட் பாய்ச்சி அவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு சாவடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் அவர் செத்து இருக்க மாட்டாரு. ஐ மீன் படத்தோட எண்ட்ல அவர் அந்த பூலுக்குள்ள இருந்து எழுச்சி வர மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்க. காரணத்தினால ஜெகநாத் பாசிபிளி டெட்பூல் தெரியல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் இந்த டீம் ஜெகநாத் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன், அந்த பக்கம் டாமினோ தனியாளாவே உள்ள மாட்டிருக்க எல்லா குழந்தைகளுமே காப்பாத்த போராடிட்டு இருப்பாங்க. அதுவே டெட்பூல் அண்ட் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மத்த நர்சஸ் கூட சண்டை போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அதுலயுமே நம்ம டெட்பூல் கத்தி எதுவுமே இல்லாம ஒரு பிரிக் அதாவது ஒரு கல்லை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்க தெரியுமா இருக்கு? ஆப்ஷன் ஷாட்ல இருக்கு. Do you know how hard that is to stab someone using a brick? I stabbed a guy with a brick. How crazy is that? Turns out it's not that hard. இந்த டயலாக்கான அர்த்தம் புரியுதா? சோ டெட்பூலுக்கான ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் ஷாட்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா. பட் என்ன பண்ணாலும் இந்த பக்கம் நம்ம ரசல கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அந்த பைபிளை எப்படியாச்சும் ஹெட்மாஸ்டர் கொல்லணுங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கான். ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, எனக்காக யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணதில்லைன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல நம்ம ரசல் அவனுக்காக யாருமே இல்லைங்கிற தாட்டில் தான் இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த காரணத்தினால அவனுக்காக இந்த பக்கம் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே டெட்பூல் கழுத்தில் அந்த மியூட்டன் டேம்பனிங் காலரை போட்டுக்கிட்டு தன்னுடைய பவர்ஸை கம்மி பண்ணி ஒரு மனுஷனாக மாற்றிக்கிட்டு ரசலை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரே கொடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வெனசாவும் இந்த மாதிரி செஸ்ட்டில் அடிபட்டு தான் அதாவது ஹார்ட்டில் அடிபட்டு தான் செத்துருப்பாங்க. அதே இடத்துல தான் இந்த பக்கம் நம்ம டெட்பூலும் அடிபட்டு சாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் வெனசாவும் சொல்லியிருப்பாங்களே யுவர் ஹார்ட் இஸ் நாட் இன் அ ரைட் பிளேஸ்னு. இந்த பக்கம் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த புல்லட்டுக்கும் ரசலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ரைட் பிளேஸில் இருந்திருக்கு. அதனால் டெட்பூல் சாகிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படுது. இதை பார்த்து தனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ரசல் மனசு மாறுறப்பலாம். கேபிளோட ஃபியூச்சர் வந்து பார்த்தினா காப்பாற்றப்படுது. அந்த பெட் டால் இருக்குல்ல அது நார்மல் ஃபார்முக்கே மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டைம்லே மாறிடுச்சுங்கிறத இந்த இடத்துல சூப்பராக டீஸ் பண்ணியிருப்பாங்க. டெட்பூல் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருப்பாருங்க. அகாடமி அவார்டு இதை நோட் பண்ணுது நினைக்கிறேன் அப்படிங்கிற பற்றி ஓப்பனவே சொல்லியிருப்பாரு. ஐ மீன் ஆஸ்காருக்காக போராடுறாராம். போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே திரும்ப திரும்ப அவர் பேசி ஃபைனலாக ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. சாகும்போது அவர் நம்ம ரசலோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் சாவார். இது எல்லாத்தையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கல லோகனில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்ம டெட்பூல் சாகும்போது லோகனில் வர அதே பிஜிஎம் தான் போட்டிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபைனல் ஆக்டை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டி லோகன் பேரடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ டெட்பூல் டூ அப்போ நிறைய பேர் இது லோகனோட பேரடி படமாட்டா அப்படின்னு சொல்லி கலைக்கவும் செஞ்சிருப்பாங்க. பட் எனக்கு அப்படி பெருசாக தோணலை. எனக்கு இந்த படம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கிளக்க பண்ணுங்கள். டெட்பூல் சாக அவர் அங்கேருந்து கிளம்பி சொர்க்கத்துக்கே போயிடுவார். அந்த இடத்துல ஃபைனலாக வெனசா கூட அவர் ஒன்றா சேர்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். பட் இங்கே தான் நம்ம கேபிள் மனசு மாட்டுவார். ஸோ தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்ற ஒருத்தன் யாராவது இருக்கும்போது நான் மட்டும் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி செல்ஃபிஷாக இருந்ததில் என்ன யூஸ், நான் இந்த பைபிளையை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற தாட்டில் இவர் டைம் ட்ராவல் பண்ணேன். அந்த பக்கம் திரும்பவும் டெட்பூல் பார்த்தீங்கன்னா வெனசா கூட ஒன்றா சேர முடியாமல் திரும்பவும் டைம் ட்ராவலில் இந்த பக்கம் வந்து மாட்டிப்பாரு. இந்த சமயம் அந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெனசா கொடுத்த அந்த ஆர்கேட் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூலோட செஸ்ட்டில் அதாவது எங்கே அந்த பக்கம் நம்ம கேபிள் சுடுவாரோ அந்த இடத்துல வச்சுருவாங்க. ஃபைட்டு ஃபார்வர்ட் ஆகி இப்போதைக்கு நம்ம டெட்பூல் அந்த புல்லட்டெல்லாம் காப்பாற்றப்படுவார். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைம் லைன். அதை நீங்கள் ரசலோட ரியாக்ஷன் வச்சே பார்க்க முடியும். ரசல் ஃபஸ்ட் டைம் டெட்பூல் சாகும்போது பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. அதுவே செகண்ட் டைம் டெட்பூல் சாகாமல் இருக்கும்போது தான் உடம்புல எங்கேயாவது புல்லட் பட்டுருச்சா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தொட்டு பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவர் உடம்புலேருந்து பிளட்டு வந்திருக்கும். இந்த டெட்பூல் உடம்புல அந்த புல்லட் பாஞ்ச மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதனால் ரசல் டெட்பூலை நான் காப்பாற்றிட்டான்னு சொல்லி தைரியமாக நின்றுப்பாரு. பட் இந்த செகண்ட் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட்பூல் பின்பக்கத்துலேருந்து அந்த பிளட்டு வரவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் புல்லட் டெட்பூலை கடந்து போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ரசல் தான் உடம்ப செக் பண்ணுறாரு. அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? சின்னதாக ஒரு மைன்யூட் சேஞ்ச் தான். பட் சம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. இந்த இடத்துல டெட்பூலுக்கு அந்த காயின் வைக்கும்போதே புரிந்து போச்சு இவன் டைம் ட்ராவல் தான் பண்ணியிருக்கானு. பட் ரெண்டு தடவை மட்டும் தான் இந்த பக்கம் நம்ம கேபிளோட அந்த டைம் ட்ராவல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் சொல்லி ஆல்ரெடி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னடா இங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மனித குலம் ஃபியூச்சரை கோமா கணிப்பிட்டாங்க, என் ஃபேமிலியை காப்பாற்றிட்டேன், இப்போதைக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஸ்டே பண்ணுவார். ரசலும் நல்லவனா மாட்டுவான். எக்ஸ் கான கிவ் இட்டேன்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு புது டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் எல்லாருமே அங்கே அமைதியாக கிளம்புவாங்க. பட் அந்த ஹெட்மாஸ்டர் சும்மாவே இருக்க மாட்டான். நீங்களாம் மியூட்டன்ஸ், நீங்களாம் சாகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம தொப்பேந்தர் தன்னுடைய டாக்ஸி வச்சு ரெண்டாவது கீழ் எடுப்பார். வாத்தியாரே செகண்ட் மர்டர். டெட்பூல் ஒன்ல ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்திருக்கும், இது செகண்ட் மர்டர். இந்த இடத்துல எனக்கு இதே மாதிரி நிறைய மர்டர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி ஓப்பனவே சொல்வார். அதாவது ரசல் கில்லராக மாறதுக்கு பதிலாக இந்த பக்கம் நம்ம டொப்பேந்தர் கில்லராக மாட்டாருங்க. அதை சொல்லாமல் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா யூகோ ப்ரௌன் பேந்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிளாக் பேந்தருங்கிற மாதிரி ப்ரௌன் பேந்தர் புரியுதா? அண்ட் ஆப்வியஸாக இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்ப நம்ம ஜெகநாத் மட்டும் அந்த தண்ணி தொட்டிக்குலேருந்து எழுச்சிக்கேன். அதோட அந்த மொத்த படமும் முடியுது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். போஸ்ட் கிரெடிட்ஸ் செம ஃபன்னாக இருக்கும். கேபிளோட அந்த டைம் ட்ராவல் டிவைஸை நம்ம நெகாசானிக் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி ஃபஸ்ட்டு அவர் நம்ம வெனசாவை கொண்டவங்களை தான் போட்டு தள்ளாடு. வெனசாவை காப்பாற்றியாச்சு. அதை தொடர்ந்து பீட்டருமே அவர் காப்பாற்றிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக எல்லா எக்ஸ்போஸ் மெம்பருமே காப்பாற்றிருப்பா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு டெட்பூல் அண்ட் வூல்வெரின் எல்லா கேரக்டர்ஸும் ரிட்டர்ன் ஆகிறாங்க.
ஸோ எக்ஸ்போஸ் டீமையே அவர் காப்பாற்றிருக்காரு. அதை தொடர்ந்து எக்ஸ்மென் வுல்வரின் ஆரிஜின்ஸ் அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு டெட்பூலே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு தும்சம் போட்டது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் உன்னுடைய நண்பன் ஒருத்தன் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப உள்வெளியினா வரணும்னு சொல்லி கேட்பான், அவன் கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணி அடுத்த பார்த்துக்கு சைன் பண்ணுங்க, ஃபேன் சீக்கிரம் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்வெளியினுமே கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்படியே டிசி யூனிவர்ஸுக்கு வந்து ரயன் ரெனால்ட்ஸை போட்டு தள்ளி கிரீன் லேண்டன் படத்தை சைன் பண்ண விடாமல் பண்ணிடுறாரு. அண்ட் ஃபைனலி இது ஆக்சுவலாக சூப்பர் டூப்பர் கட்டில் மட்டும்தான் இருக்குது, நம்ம அடால்ஃப் ஹிட்லரை குழந்தையாக இருக்கும்போதே கொள்ள போயிருப்பாரு, அதுக்கப்புறம் அதை கொள்ளாத மாதிரி தான் கமிச்சு முடிச்சிருப்பாங்க. பட் அகைன் இந்த மாதிரி ஏகப்பட்ட டைமில் நான் அவர் மாற்றிட்டுருக்கேன், டிவி என விரல் சூப்பிட்டாராக இருப்பாங்க அவனுக்கு, இப்போதைக்கு டெட்பூல் அண்ட் உள்வெளியில் அவரை தேடி வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓவராலாகவே டெட்பூல் 2 ஒரு சம அமேசிங்கான சாலிடான ஃபிலிம், செம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு. டைம் கிடச்சா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தாச்சு கீழே காப்பிடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இன்சிடஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதுமே கீழே காப்பிடுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மீட் பண்ணுறேன். ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.